இது எந்த நாடு? பூகோளத்துல எல்லா நாடு. இது எங்கயோ காட்டு குடுந்து வந்துடா. சரி சரி தங்க வைங்க. டேய் இவன தங்க வச்சா திங்கற சோத்துல மண்ணை போட்டுருவான், தூங்கும்போது கல்ல தூக்கி போட்டுருவான். தங்க வைக்க மாட்டீங்க. ஒரு செகண்ட் இங்க கூடாது. இன்னையில இருந்து என் வீட்ல தங்கிக்க. நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்றனோ அத பூரா யூஸ் பண்ணிக்க. இத சவாலா ஏத்துக்கங்க. சவாலுக்கு சவால். டேய் ஆப்பிரிக்கா காடு ஃப்ரீயா இருக்கு. ரெண்டு பேரும் போய் சேர்ந்துங்க. யாரவே? தாய் மாமா. யாரு? மாமா. மாமா. மாமே மாமே. மாமே பே. இனிமே மாமே பே. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சமீனடி முனீஷ். வாமா. என்ன மாமா? முனீஷ் ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போறேன். இன்னையில இருந்து இவர் என் உயிர் தோழன். இந்த வீட்ல இருந்து தங்குறாரு. நீ எனக்கு என்னென்ன கொடுப்பியோ அத போற இவர் கொடு. இவர் யார் மாமா? எந்த ஊரு? சவுதி அரேபியா. இவர் ஏன் நம்ம வீட்ல தங்கணும்? இந்த நல்ல மனசு புரிஞ்சுக்கலாம. ஒரு வீட்ல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க. நான் தான் இவரை அடக்கல கொடுக்கலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க. கரெக்ட். நீ புரிஞ்சுகிட்ட புத்திசாலி பொண்ணு. ஆனா அவனுக்கு புரிஞ்சுக்கிற தெரியலையே. பிரதர் இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையா? இன்னைக்கு என் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி. பேரு முனியம்மா. நான் செல்லம்மா. முனிஷ். முனிஷ்னே கூப்பிடுவேன். ஓ ஸ்வீட் ஸ்வீட். முனிஷ் ஸ்வீட் கேக்கற எடுத்து கொடு. சரி மாமா. பிரதர் இன்னையில இருந்து நாம ரெண்டு பேரும் இணைந்த கைகள். வெங்கட சுப்பிரமணிய சுவாமியே நமஹ. பேர் என்னம்மா? பத்மா. நட்சத்திரம் என்ன? மகம். கோத்திரம்? சிவகோத்திரம். சுவாமி பேருக்கு யோவேதிஷ்டம் யஜமானஸ்ய பிரதேப்யதா. பேர் சொல்லுங்க. லதா. நட்சத்திரம் என்ன? கோத்திரம் என்ன? சொல்லுங்க. நட்சத்திரம் ரோகிணி. நட்சத்திரம் கௌசிக கோத்திரம். இன்னைக்கு பிறந்த நான் ரெண்டு நாள் முன்னாடி லதா சொன்னாங்க, அதான் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அதனால என்ன தம்பி, லதா பேர்ல நீங்க அர்ச்சனை பண்ண என்ன, நாங்க பண்ண என்ன? என் பொண்ணுக்கு எப்படி இந்த வருஷம் கல்யாணத்தை முடிச்சிடணும், அதான் ஆசை. லதா மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன் சுந்தரி. தேங்க்யூ மம்மி. நம்ம கொண்டு வந்த தேங்காய் பழம் எல்லாம் மிச்சம், வாங்க வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். வேண்டாம், கோயிலுக்கு கொண்டு வந்தா சாமிக்கு தான் சொந்தம். இத சாமி பேர்ல பண்ணிடுங்க. ரோகிணி நட்சத்திரோ கௌசிகோ கோத்திரஸ்ய ஸ்ரீ வெங்கட சுப்பிரமணிய சுவாமி நமஹ. கற்பூர நீலாஞ்சன தூப தீபாரதனம் சமர்ப்பயாமி. நீ ஒரு விவரம் கேட்ட ஆளியா? ஃப்ரெண்டுன்னா ரெண்டு நாள் கூட வச்சுக்கலாம். இப்படி மாச கணக்குல வச்சிருந்தா இப்படிதான் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வருவான். நீ கொஞ்சம் அசந்தேன்னு போய் அந்த பொண்ணை அவன் தள்ளிட்டு போயிருவான். உஷார். Thank you.
பாத்தியா நீ ஒரு விவரங்கட்ட ஆளியா ஃப்ரெண்ட்னா ரெண்டு நாள் கூட வச்சுக்கலாம் இப்படி மாச கணக்குல வச்சிருந்தா இப்படி தான் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வருவான் நீ கொஞ்சம் அசந்தேன்னு பையி அந்த பொண்ண அவன் தள்ளிட்டு போயிடுவான் உஷார் டேய் மதன் ஏதோ விஷயம் பேசணும் சொன்னியே என்னடா நான் பேசணும் நிறைய பேசணும் ஏதோ நீ பேச வேண்டியது பேசு அதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் ரியலி நீ ஷாக் ஆயிடுவே ஏய் ஏண்டா ஒரு மாதிரி இருக்க இது வரந்தல எங்க சொல்ல நான் உன் ஃப்ரெண்ட் தானே நீ எனக்கு ஃப்ரெண்டாடா மை ஃபுட் நீ எனக்கு ஃப்ரெண்டாடா இவ்வளவு நாளா நானும் அதான் நம்பிக்கிட்டு இருந்தேன் இப்பதான் உன் சுயரூபம் தெரியுது நீ ஒரு துரோகி ஐ ஹேட் யூ மதன் என்ன சொல்றேன் இதபா இனிமே உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது நீ இனிமே நண்பனே கிடையாதா இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம நட்பு தி சோ கால்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே க்ளோஸ்ட் எப்படிடா எப்படிடா என் வாழ்க்கையோட விளையாடவும் மனசு இடம் கொடுத்தது மதன் என்ன சொல்லுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல புரியாது சாருக்கு ஒண்ணுமே புரியாது ஏன்னா சார் பெரிய பணக்காரராச்சே எதையும் எங்கவும் எப்பவும் சாதிக்க முடியுங்கிற தைரியம் கொழுப்பு இல்ல பாருப்பா எனக்கு சுத்தி வளைச்சு பேசலாம் தெரியாது நேரா சொல்லிடுறேன் உனக்கு என் லதா வேணும்னா அவளை கூட்டிட்டு எங்க தூரமா போயிடு கூடவே இருந்துகிட்டு நல்லவனா நண்பனா நடிச்சு கூலி பறிக்காத புரியுதா டேய் ஸ்டாப் இட் என்ன கொஞ்சம் பேசு நோ நோ நீ எனக்கு எந்த விளக்கமும் தர வேண்டாம் எனக்கு தேவையில்லை நீ லதாவை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற நானும் லதாவும் உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்க போறது உன்னால பொறுத்துக்க முடியல அதான் நீ வந்ததுல இருந்து அவகிட்ட அப்படி இப்படின்னு குழஞ்சு அவளை மயக்க பாக்குற அப்படியே நாலு பேர் நாலு விதமா பேசும்போது நான் இதெல்லாம் நம்பலடா ஆனா என் கண் முன்னாடி நீ அவகிட்ட பழகிற விதத்தை பார்க்கும் போது தான் உண்மையெல்லாம் எனக்கே புரியுது நீ என்னை விட்டு பிரிஞ்சிருந்தப்போ திரும்பி உன்னை எப்ப பாப்ப எப்ப உங்ககிட்ட பேசுவேன் எப்படி துடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா நானு ஏழு வருஷம் கழிச்சு உன்னை முதல்ல பார்த்தப்போ எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா நானு ஆனா நீ இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு எல்லாம் பிளடி ஹம்பக் மேன் பிளடி டிராமா எல்ட்ரா கைய இந்த நிமிஷமே என்னை விட்டு போயிடு இந்த ஜென்மத்தை அனுப்பி முடிக்காத அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாப்பம் ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லைங்க இது என்ன கண்ட அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான் நான் சவுதி அரேபியாவுல இந்த செண்டு கிணறே வச்சிருக்கிறேன் அதுலதான் நீ குளிக்கணும் நீச்சல் அடிக்கணும் சரிங்க ஆமா ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் நீ எப்ப வந்து என்ன லவ் பண்ற நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க அப்படியா அன்னைக்கு குழந்தை குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு அது சரி நம்ம காதலுக்கு உன் மாமா இடைஞ்சலா இருந்தா அவன என்ன பண்றது அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன் அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்த என்ன எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ் வெரி குட் ஜென்டில்மேன் கேர் ஜென்டில்மேன் கேர் சாஞ்சுகோ மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம் மறுநாள் எழுந்து பார்ப்போம் போடு எங்க போகணும் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவா டேய் இது பிளைட் இல்ல டாக்ஸி
கடைசியா என் வீட்டுல கொண்டு விட்டுறேன். என்ன போயா?